இந்தியாவுடனான சிங்கப்பூரின் தடுப்பூசி பயணப்பாதை வரும் நவம்பர் 29 அன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து தினசரி 6 நியமிக்கப்பட்ட விமானங்கள் சிங்கப்பூர் வர உள்ளன. இந்நிலையில் இந்த வீட்டில் திட்டத்திற்கான வழிகாட்டுதல்களை பயணிகள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்று பூர்த்தியாகவில்லை என்றாலும் சிங்கப்பூருக்கு பயணிக்க முடியாது. அந்த வழிகாட்டுதல்கள் என்னென்ன என்பதை இங்கு பார்க்கலாம். வீட்டியலின் கீழ் பயணிக்கும் பயணிகள் முழுமையாக தடுப்பூசி போட்டு அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பயணிகள் 2 COVID-19 பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது சிங்கப்பூருக்கு புறப்படுவதற்கு 2 நாட்களுக்குள் ஒரு சோதனை செய்து இருக்க வேண்டும். பிறகு சாங்கி விமான நிலையத்திற்கு வரும்போது மற்றொரு சோதனை செய்ய வேண்டும். சோதனைக்கு பிறகு முடிவு எதிர்மறையாக இருப்பது உறுதி செய்யப்படும் வரை பயணிகள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ரிசல்ட் வரும் வரை நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்க வேண்டும். தடுப்பூசி போட்டிருக்காத 12 வயது மற்றும் அதற்கு குறைவான குழந்தைகள் வீட்டியலின் அனைத்து நெறிமுறைகளுக்கும் உட்பட்டு பயணிக்கும் பயணியுடன் வந்திருந்தால் அந்த குழந்தைகள் சிங்கப்பூருக்குள் வீட்டியலின் கீழ் அனுமதிக்கப்படுவார்கள். பயணிகள் அந்தந்த வீட்டியல் நாடுகளால் விதிக்கப்பட்ட நுழைவு தேவைகளை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறுகிய காலத்திற்கு மட்டும் பயணம் செய்ய விரும்புவோர் சிங்கப்பூர் செல்வதற்கு முன் COVID-19 தொடர்பான மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கும் செலவுகளுக்காக மினிமம் கவரேஜ் ஆக $30,000 பயண காப்பீட்டை கண்டிப்பாக வாங்க வேண்டும். அனைத்து பயணிகளும் சிங்கப்பூரில் உள்ள ட்ரேஸ் டுகெதர் செயலியை பயன்படுத்தி தொடர்பு தடமறுதலை எளிதாக்க வேண்டும். சிங்கப்பூரை விட்டு வெளியேறிய பிறகு ட்ரேஸ் டுகெதர் ஆப்ஸ் தகவல்களை 21 நாட்களுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஏதேனும் வீட்டியல் நெறிமுறைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் பயணிகள் தங்கள் டிராவல் ஹிஸ்டரியை பொறுத்து 7 அல்லது 10 நாள் ஸ்டே ஹோம் நோட்டீஸ் வழங்கப்படலாம். 12 முதல் 18 வயது வரை உள்ள அனைத்து பயணிகளும் வீட்டியல் விமானங்களில் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள்.